வெல்கம் டு தட்ஸ் ஹவுஸ் இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் ரிவியூ தாங்க அங்கே உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் சேலம் மீனாட்சியன் மீனாட்சியில் நான் வாங்கினேன் இந்த ஷார்ட் பாட் பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க லான்ச் பண்ணும்போது இதோட சின்ன சைஸ் இருக்கு இல்லையா இந்த சைஸ் தான் நான் வாங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க ஒரு ஃபோர் சைஸஸ் லான்ச் பண்ணாங்க அதில் இதுதான் வந்து ஸ்டார்டிங் சைஸ் இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது ட்ரை ப்ளை கிடையாது சாண்ட்விச் பாட்டம் பேஸ் உள்ளது சாண்ட்விச் பாட்டம் பேஸ் மட்டும் தான் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு திக்னஸ் இந்த பேஸை நல்ல நல்லா திக்காக இருக்குங்க லிட்டோடு வந்திருக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட் தான் ஹேண்டில் இதெல்லாமே வந்து நம்ம பிரியாணி பாட்டுக்கு எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சாண்ட்விச் பிரியாணி பாட்டை வந்து எந்த கான்செப்டில் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் எல்லாமே மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ளே பார்த்தோம்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க சூப் சூப்பராக இருக்குங்க இந்த ப்ராடக்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்னே சொல்லுவேன் டெய்லி குக்கிங்க்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் டெய்லியுமே இது வாங்கினதுலேருந்து இந்த ஒன் மந்தாக டெய்லியுமே மார்னிங்கே என்னோட எல்லா குக்கிங்கும் முடிஞ்சிரும் அந்த டைம் நான் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி கூட ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூட இதே சேம் இதே பாத்திரத்தை நான் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு இதில் குக் பண்ணி முடிச்சுட்டு உடனே வாஷ் பண்ணிவிட்டு இதுலையே நான் செய்வேன் கொஞ்சமாக செய்கிறதுக்கும் சூப்பராக இருக்குது நிறையா செய்கிறதுக்கும் சூப்பராக இருக்குது இதுதான் அவங்க வந்து ஸ்டார்டிங் சைஸே கொடுத்தாங்க அதனால நான் இது வாங்கிட்டேன் எனக்கு சின்ன சைஸ் தேவை அப்படின்னு வாங்கினேன் ஆனால் வாங்கியிருந்தா கூட இது சின்ன சைஸ் கிடையாது ஆக்சுவலி அவங்க கொடுத்ததுல இதுதான் சின்ன சைஸ் பட் இது ரொம்ப குட்டியெல்லாம் கிடையாது இது த்ரீ தௌசண்ட் எம்எல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதோட டயாமீட்டர் பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் டயாமீட்ரு உள்ளது இந்த மாதிரி இந்த அளவுக்கு அகலமானது ஆனால் ஹைட்டு பார்த்தோம்னா நல்லாவே குட்டி ஷார்ட்டான டைப்பு ஹைட் பார்த்தோம்னா ஒரு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் தாங்க வருது ஹைட் கம்மியா இருக்கு நல்லா அகலமா இருக்கு இதனாலயே நிறையா போட்டு செய்ய முடியுது ஸோ நிறையா மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கூட சூப்பராக செய்ய முடியுது ஃப்ளாட்டாக இருக்கு இல்லைங்களா சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ராடக்ட் அதாவது ஃபுட் கிரேடான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரை பிளை கிடையாது இது சாண்ட்விச் பாட்டம் மட்டும் தான் வெறும் சாண்ட்விச் பாட்டம்ங்கிறனால அடிப்பிடிக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எடுத்த சமை சமைச்சதில் ஒரு சில வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக அதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிறேன் கரெக்டான ஒரு ரெவ்யூ ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நான் அது எல்லாமே பின்னாடி ஆட் ஆன் பண்ணியிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஆனால் டெய்லி நான் யூஸ் பண்ணேன் பட் எல்லாமே என்னால் எடுக்க முடியல பட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதோட வெயிட் நம்ம பார்த்துடலாம் இதோட வெயிட் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கு இப்போ மூடியும் சேர்த்தி பார்த்துரலாம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கு அப்போ கண்டிப்பாக வந்து மூடியுமே நல்ல ஒரு வெயிட்டாக இருக்குது இல்லைங்களா ஸோ இதுதான் இதோடய வெயிட்டு நம்ம ஹைட்டும் டயாமீட்டரும் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இதை நான் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச பாத்திரம் வந்து நான் ஒன் மந்த் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடெக்டை காமிச்சு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து இப்போ நான் வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் வாங்கினோன்னே ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு பல இருந்ததுங்க இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ண டே நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீனாட்சி அண்ட் மீனாட்சி சாண்ட்விச் பாட்டம் பிரியாணி போட்டில் பிரியாணி செஞ்சுட்டு சைடில் இதில் தால் சா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தால் சா செய்றதுக்காக ஃபஸ்ட்டு எல்லாமே நான் அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நான் பண்ணிவிட்டேன் நான் இங்கே தால்ச்சாக்கான ரெசிபி எதுவும் நான் கொடுக்க இல்லை கொடுத்தேன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக இருக்கணும் நான் என்னென்ன பண்ணேங்கிறது அப்படியே காமிக்கிறேன் வீடியோவில் பாருங்கள் எதுக்காக நான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்பப்போ காமிக்கிறேன்னா கீழே அடிப்பிடிச்சிருக்கான் நீங்களே நோட்டீஸ் பண்ணலாம் காய்கறியும் நம்ம வேக வைக்கிறோம் ஓப்பன் குக்கிலேயே இது வேக வைக்கிறேன் ஆக்சுவலி நான் குக்கரில் போடல காய்கறி எல்லாமே நான் இப்படியே தான் பாத்திரத்திலே வேக வச்சேன் இதுக்கான மட்டன் பீசஸ் அந்த எலும்பு பீசஸ் மட்டும் பருப்போடு நான் வந்து குக்கரில் வேக வச்சு சேர்த்திட்டேன் பட் அதுவும் நம்ம இதிலையே குக் பண்ணலாம் எனக்கு டைம் கம்மியாக இருந்தனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அந்த பிரியாணி பாட்டு பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் பிரியாணி பாட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த அன்னைக்கு ஒன்னே கால் கிலோ அளவுக்கு பிரியாணி செஞ்சுருந்தேன் ஸோ ஒன்னே கால் கிலோ அளவுக்கான பிரியாணிக்கு நான் இந்த அளவுக்கு தால் ப்ரிப்பேர் பண்ணுறேன் நான் எதுக்காக இது சொல்கிறேன்னா இந்த குழம்பு வந்து ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் நம்ம பிரியாணி செய்கிறோன்னு வைங்களேன் அதுக்கான தால்ச்சா வந்து நம்ம இந்த சின்ன சைஸ் ஷார்ட் பாட்லேயே ப்ரிப்பேர் பண்ண முடியும் நான் இது ஃபுல்லாக செஞ்சு கூட எனக்கு பாதிக்கு கொஞ்சம் மேலே தான் இருந்தது இந்த தால்ச்சா அதுவே அந்த பிரியாணிக்கு கரெக்டான கணக்கு ஸோ நம்ம ரெண்டு கிலோ பிரியாணிக்கான தால்ச்சாவை இந்த ஷார்ட் பாட்டில் தாராளமாக செய்ய முடியும் அதாவது இது சின்ன சைஸு த்ரீ தௌசண்ட் எம்எல் கெப்பாசிட்டி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை மெயினாக சாண்ட்விச் பாட்டமாக இருந்தாலும் சரி ட்ரை ப்ளையாக இருந்தாலும் சரி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அந்த பாத்திரத்தோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியான அடுப்பை ஃபஸ்ட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணி அதில் குக் பண்ணணும் இப்போது இந்த பாத்திரம் சின்ன சைஸ் பாத்திரங்கிறதுனால என்னுடைய அடுப்பில் சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கேன் இதே பிரியாணி போட்டால் பெரிய அடுப்பில் வச்சுருக்கேன் ஸோ அது கொஞ்சம் பெரிய பாத்திரங்கிறதுனால அப்புறம் அந்த அடுப்பை நம்ம செலக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை அது வந்து ஃப்ளேமை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் லோலையே குக் பண்ணணும்னு கிடையாதுங்க மீடியம் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்போ கொஞ்சம் ஹீட் ஆகுறது எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது சின்ன அடுப்பில் தானே வச்சுருக்கோம் இப்போ ஹையில் நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வைக்கக்கூடாது சம்டைம்ஸ் வைக்கலாம் உங்கள் பேர்னருடைய சைஸ் வந்து ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஆனால் ரொம்ப பெரிய அடுப்பு ஃப்ளேம் வருதுன்னா அதில் வந்து நம்ம கொஞ்சம் லோவில் மெயின்டைன் பண்ணோன்னா அடியே பிடிக்காது சூப்பராக தால்ச்சா ப்ரிப்பேர் ஆகிச்சு பாருங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது ரொம்ப ஈஸியாக இருந்தது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுங்க குக் பண்ணுறதுக்கு அது நான் மெயினாக சொல்லணும் எவ்வளோ உங்களுக்கு குவான்டிட்டி வந்திருக்குன்னு பாருங்களேன் நான் ஃபுல் பாத்திரம் கூட வைக்கலை ஸோ ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு பிரியாணி செய்கிறோன்னா அத்தனை பேத்துக்கான தாள்ச்சாவே இந்த சின்ன சைஸ் பாட்லேயே நம்ம வைக்க முடியும் இந்த இந்த பாட் வந்து மல்டிபிளாக யூஸ் ஆகுதுங்க சூப்பராக ஒரு கடாய்க்கு ரீப்ளேஸ் பண்ணலாம் நம்ம சாஸ் பேனுக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம் ஃப்ரையிங் பேனுக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம் பிரியாணி பாட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே இந்த ஒரே பாத்திரம் யூஸ் ஆகுது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் நான் ஒரு டைம் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணேன் ரொம்ப கொஞ்சமாக பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டே ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தான் அளவுக்கு செஞ்சேன் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை பாருங்கள் நான் இதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு செய்யலான்னு ட்ரை பண்ணேன் ஆனால் ஆயில் கொஞ்சமாக தான் யூஸ் ஆகும் அப்படின்றத நான் கேரண்டி கொடுக்கல நான் ட்ரை பண்ண வரைக்கும் சொல்கிறேன் நான் நார்மலாக எப்பவும் போல் ஆயில் போட்டு தான் இந்த பாத்திரம் எல்லாமே நான் யூஸ் பண்ணேன் இந்த ஃப்ரைக்கு மட்டும்தான் கொஞ்சமாக ட்ரை பண்ணேன் நல்லாவே வந்து ஆனால் இன்னொரு நாள் கீரை பொரியல் செஞ்சேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கட்டு அளவுக்கு இருக்கும் கீரை அது நார்மலான சைஸ் கட்டு தான் மூணு கட்டு கீரை போட்டு கூட உள்ளே எவ்வளோ கம்மியாக தெரியுது பாருங்களேன் ஸோ இன்னும் நிறையா கீரை கூட நம்ம செய்ய முடியும் இதுவும் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு சாம்பார் வச்சேன் இட்லிக்காக இது வீட்டளவுக்கு அளவுக்கு தாங்க எல்லாமே வைக்கிறேன் அதனால இதில் எல்லாமே குவான்டிட்டி கம்மியாக தெரியுது நான் எதுக்காக இதை காமிக்கிறேன்னா கம்மியாக செய்யணும்னாலும் இந்த பாத்திரம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சூப்பராக கன்வீனியண்ட்டாக இருக்குது இதுலேயும் நிறையாவும் நம்ம செஞ்சுக்கலாம் கீழால் இருக்கும் கண் நல்லா இருக்காது பெரிய பாத்திரத்தில் கம்மியாக செஞ்சால் கரெக்டாக வருமானலாம் கிடையாது சூப்பராக யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நான் தக்காளி தொக்கு செய்யலாம் தக்காளி சீசன்லாம் அந்த டைம் கம்மியாக இருந்தப்போ இது வாங்கி செய்யலான்னு செஞ்சேன் தக்காளி அதிலேயே வேக வச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமும் மறுபடியும் இதை கழுவி எடுத்து மறுபடியும் அதுலேயே தொக்கு தாளித்தேன் செம்மையாக வந்துச்சுங்க கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம ஃப்ளேமை மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப ஹையில நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் சூப்பராக வந்துச்சு ஒரு கிலோ தக்காளிக்கான தொக்குங்க எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த பாட்டில் இன்னும் நிறையா கூட நம்ம செய்ய முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு இருக்கு இல்லையா உருண்டை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு வருத்தேன் அதுக்கும் சூப்பர் கன்வீனியன்ட் நல்லா அகலமாக இருக்கு இல்லையா நல்லா நம்ம பரவாயில்ல செய்ய முடியுது கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை எல்லா வி வித நம்ம நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஒரு நாள் வந்து முட்டை மசாலா செஞ்சேன் அதுக்கும் எல்லாமே வதக்கி செஞ்சேன் ஒரு ஆறு ஏழு முட்டை தான் செஞ்சுருக்கேன் நம்ம நிறையா முட்டை கூட இதில் செய்யலாம் இருபத்தஞ்சி முட்டை வரைக்கும் கூட நம்ம மசாலா செஞ்சுக்கலாம் இது பூரிக்கான சப்பாத்திக்கான மசால் ரெடி பண்ணேன் இது வந்து கொஞ்சம் நிறையாவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் கெஸ்ட் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படி செஞ்சும் கூட எனக்கு இதில் ஸ்பேஸ் இருக்குது இன்னுமே நிறையா செய்யலாம் அதுக்கப்புறமா ஒரு நாள் உப்புமை ரவை கிளறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை ரவை செஞ்சேன் கோதுமை ரவை ஒரு அரை கிலோ வரைக்கும் செஞ்சேங்க இந்த பாட்டுக்கு அது கரெக்டாக இருந்துச்சு இதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் எந்த அளவுக்கு அரை கிலோ பேக்கெட் ஓப்பன் பண்ணி செஞ்சேன் தண்ணி ஊற்றுன வரைக்கும் இந்த ஸ்பேஸ் இருந்தது இதுக்கப்புறம் ரவை போட்டு தம் வைப்போம் இல்லையா தம் வச்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக ஸ்பேஸ் இருக்குது அது வந்து நமக்கு திருப்புறதுக்கு அதுக்கெல்லாம் வேணும் இல்லையா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு அரை கிலோவுக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த சைஸு இதுலேயே வந்து நம்ம ரவையை வறுத்து மறுபடியும் இதுலேயே தாளிக்கலாம் எல்லாமே செய்யலாம் மல்டிப்புளாக யூஸ் பண்ணலாம் பிரியாணி கூட சூப்பராக செய்யலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பிரியாணி செய்யலாம் அதுக்கான கறியை சேர்த்தி நம்ம செய்யலாம் இந்த சைஸுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு டைம் வெள்ளை ரவை செய்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறேன் பிரியாணி மாதிரி தான் வெள்ளை ரவையை செஞ்சேன் முட்டை உடச்சி ஊற்றி செய்வோம் இல்லையா அந்த மாதிரி செஞ்சேன் அதுக்கு ரவை வறுக்கணும் இல்லையா அதையும் நான் இதுலேயே தான் வறுத்தெடுத்தேன் பர்ஃபெக்டாக வந்துச்சு ஒரு பாத்திரம் போதுங்க நிறையா சமையல் செஞ்சுக்கலாம் ஸ்வீட்டும் செய்யலாம் பாயசம் செய்யலாம் அல்வா செய்யலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் நான் நிறையா இன்னும் செய்யலை பட் எல்லாமே செய்யலாங்கிறது இது எல்லாமே தான் எக்ஸாம்பிள் இதில் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி பிரியாணி மாதிரி தம் பண்ண இந்த வெள்ளை ரவையை மசாலா எல்லாம் செஞ்சுருக்கேன் தம்முக்கு வைக்கும் போதுமே அப்படி டேரெக்டாக சிம்மில் வச்சுட்டேன் ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கலான்னு இந்த கிளிப்பிங் எடுத்தேன் பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை சூப்பராக வந்திருக்கு ஆயில் கம்மியாக தான் சேர்த்திருந்தேன் சூப்பரான ப்ராடக்ட் இது இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு எல்லா கிளிப்பிங்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல உங்களுடைய தேவை என்னவோ உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் ஆக்சுவலி இந்த வீடியோவை நான் இன்னைக்கு அர்ஜென்ட்டா எடிட் பண்ணி போடுறேன் இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாமே செஞ்சுட்டு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் நேற்று வந்து தீபாவளி ஆஃபருக்காக இந்த ஷார்ட் பாட் வந்து கடையில் போட்டிருக்காங்க ஸ்டாக் மீனாட்சி அண்ட் மீனாட்சியில அட்லீஸ்ட் நான் இந்த வீடியோ ரைட் டைம்ல போட்டேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ரிவியூவை பார்த்துட்டு கூட உங்களுக்கு ஓகேனா நீங்க வாங்குவீங்க இல்லையா உங்களுக்கு இது எந்த அளவுக்கு தேவைப்படுங்கறத நீங்க டிசைட் பண்ண முடியும் இல்லையா அதுக்காக தான் நான் இன்னைக்கே போஸ்ட் பண்றேன் மற்றபடி நான் பிரியாணி பாட்டு ட்ரைப்லையும் சரி சாண்ட்விச் பாட்டமும் சரி நான் கம்பேர் பண்ணி அதுலேயும் ரெண்டுலேயுமே பிரியாணி எல்லாம் செஞ்சு நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன் நான் அந்த வீடியோவும் சீக்கிரமாகவே வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே தான் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்டை வச்சு என்னுடைய பர்சனல் ரிவ்யூ தான் ஷேர் பண்ணுறேன் நான் இங்கே எந்த வித ப்ரமோஷனும் நான் பண்ணலைங்க மீனாட்சி அண்ட் மீனாட்சி ப்ராடக்ட்ஸ் மட்டுமே நம்ம போடுறோமே அப்படின்னு நினச்சிக்காதீங்க அது வந்து நான் வாங்கினேன் நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு பிடிச்சிருக்கு அது அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் இதுதான் என்னுடைய கான்செப்ட் இது இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணட்டும் அப்படிங்கறக்காக தான் நான் ஷேர் பண்றேன் இப்போ கூட நேற்று போட்டிருந்த அந்த ஆர்டர்ல கூட நான் பெரிய சைஸ் இருக்கு இல்லையா நான் சின்ன சைஸ் எனக்கு இப்ப பெரிய சைஸ் பிரியாணி அந்த ஃபிஷ் பிரியாணி இந்த மாதிரி மந்தி பிரியாணி இதெல்லாம் செய்யணும் அது கன்வீனியன்ட்டாக இருக்குங்கிறது இப்போ எனக்கு கெஸ் நல்லாவே ஐடியா கிடச்சிருக்கு இது யூஸ் பண்ணி பார்த்ததுல ஸோ நம்ம வீட்டுக்கு செய்யணுன்னா எனக்கு அந்த சைஸ் தேவைப்படும் பிரியாணி செய்கிறதுக்கு அதுக்காக நான் இப்போ அதுவும் நான் ஆர்டர் பண்ணிட்டேன் அது அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்கள் கூட நான் ரிசீவ் பண்ணோடனே அதை நான் ஷேர் பண்ணுறேன் ஷார்ட்ஸில் தான் இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் எனக்கு குறைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் ஆர்டர் பண்ணுங்கள் இந்த ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேரபிளாக இருக்குது சுத்தமாக சூடே ஆகலைன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன் நம்ம குயிக்காக குக் பண்ணுறோம் அப்படின்னா இது நம்ம பிடிச்சிக்கலாம் அந்த அளவுக்கு தான் சூடாகும் நம்ம லாங் ப்ராசஸில் ஏதோ ஒரு குக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா இது கொஞ்சம் சூடாகுது இந்த ஹேண்டில் மட்டும் கிடையாது எல்லா பார்ட்டினுடைய ஹேண்டில்ஸும் அதே மாதிரி கான்செப்டில் தான் இருக்குது பட் இது ஒரு இஷ்யூவாக நான் சொல்ல வரல பட் இந்த மாதிரி இருக்குது இதை பற்றியும் நான் உங்கள் கூட சொல்கிறேன் இந்த லிட் ஃபிட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரே சப்போர்ட் வந்து மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் அது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் எந்த மாதிரி வீடியோஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நானும் அடுத்தடுத்து போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே பூஸ்டப்பாக இருக்கும் அப்படியே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா பேர் சேனலை பார்க்குறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் எல்லாம் பண்ணுறீங்க இந்த வீடியோஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இன்னுமே எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் உங்களால் முடிஞ்சது எனக்காக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்